டேய் விஜய், உன் கால் வலிக்குதா? இல்லண்ணா, கொஞ்சம் தான் வலிக்குது. பசிக்குதா? இல்லண்ணா. போய் தானே சொல்ற, எனக்கே பசிக்கும் போது உனக்கு பசிக்காதா? நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், உன்னை கூட்டு வந்துட கூடாது, உன்னை வீட்டிலே விட்டு வந்திருக்கணும். எங்க போலானோ கூடயே வருவண்ணா, நம்ம இப்ப எங்கன்னா போறோம்? எனக்கே தெரியலடா. இப்ப நீ படுத்துக்கோ, நாளைக்கு பாத்துக்கலாம். உங்க மம்மி டாடி வந்துட்டாங்க. இருக்குடி உனக்கு. என்னாச்சு சார்? டாக்டர் ஊசி போட்டிருக்காரு, ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும் சொன்னாரு. ஏதோ அலர்ஜியா, தூசு தும்பு இருக்கிற இடத்துக்கெல்லாம் போவேணான்னு சொன்னாரு. உங்க எத்தனை தடவை சொல்லிருக்க வீட்டை சுத்தமா வைக்கணும்னு? நான் வீட்டை நல்லா சுத்தமா தான் வச்சிருக்கிறேன். நான் சொன்ன சொல்ல கேட்காம சத்யா தான் விஜய கூட்டிட்டு போய் தெருவுல மண்ல விளையாண்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? சரி சரி, நீ கத்தாம கிளம்பு. மம்மி, நான் இன்னைக்கு உங்க கூட படுத்துக்கவா? விஜய், உனக்கு ஒண்ணும் இல்லடா கண்ணா, யூல் பி பெர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் டுமாரோ மார்னிங். நாங்க பக்கத்து ரூம்ல தான் இருக்கோம், எங்களுக்கு கொஞ்சம் ஆபீஸ் ஒர்க் இருக்கு. சாமியை வேண்டிட்டு படுத்துக்கோ, காலையில எல்லாம் சரியா போயிடும். குட் நைட். சத்யா, வெளியே வா. சத்யா வா. உன்னை யார் விஜய் விளையாட கூட்டிட்டு போக சொல்லு? ஐயோ சங்கர், அடிக்காதீங்க. செல்லம் கூடு. ஏண்டா சத்யா, சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிற உனக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இல்ல? ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாதா? தம்பிக்கு தான் வீசிங்னு தெரியும்ல, அவனையே வெளியில விளையாட கூட்டிட்டு போய் இப்படி கஷ்டப்படுத்துற? அது இல்ல மம்மி, தம்பி தான் விளையாட. வாய மூடுறா. நீங்க விளையாடுறதா தான் கம்ப்யூட்டர், செஸ், கேரம், இண்டோ கேம்ஸ் வாங்கி கொடுத்துருக்கோம். அதை விட்டுட்டு உன்னை யார் ரோட்ல விளையாட போ சொன்னது? இங்க பாரு சத்யா, இதான் உனக்கு கடைசி வாணிங். உன்னால ஏதாவது பிரச்சனை வந்தது அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். போ. ஏண்டா இப்படி பண்ற? உன்னால எவ்வளவு கஷ்டம் பாரு. கிரிக்கெட் கபடினா ரோட்ல தான் விளையாட முடியும், வீட்டுல விளையாட முடியும். பாரதியாரே ஓடி விளையாடுன்னு இருக்காரு. அம்மா, டிஃபன் எடுத்து வைக்கவா? சங்கர், சாப்பிட வரீங்களா? எனக்கு வேண்டாம், பசிக்கல. எனக்கும் பசிக்கல சார். நீ பசங்களுக்கு டிஃபன் கொடுத்துட்டு நீயும் சாப்பிட்டு படுத்துக்கோ. சரிம்மா. லதா, நீ வேணா நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டு விஜய் கூட இருக்கியா? ஐயோ, எனக்கு நாளைக்கு ஆபீஸ்ல ஆடிட் இருக்கு. உங்களுக்கு ஓன் பிசினஸ் தானே, ஒரு நாள் ஆஃப் எடுத்துக்கங்களேன். என்ன விளையாடுறியா? இல்லப்பா, ஓன் பிசினஸ் அப்ப டென்ஷன் அதிகமா இருக்கு. பாரு, இன்னைக்கு சீக்கிரமா வந்தாலும் ஒரு முக்கியமான மீட்டிங் மிஸ் ஆயிடுச்சு. வேணா ஊர்ல இருந்து எங்க அம்மா வர வைக்கலாமா? ஐயோ வேண்டாப்பா சாமி, இப்பதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன். உங்க அம்மாவுக்கு மருமக சம்பாதிக்கிற பணமும் வேணும், வீட்லயும் மருமக மாடா உடைக்கணும். அவங்க வந்தா எங்க ரெண்டு பேருக்கும் சண்டை தான் வரும். சரி, ஆரம்பிச்சிடாத. சரசு கிட்ட சொல்லி நம்ம குழந்தைகளை ஒழுங்கா பாத்துக்க சொல்லலாம். சரி, இன்னும் என்ன? வா. அப்பா அம்மா உன்னை திட்டினாங்களா? டெய்லி தான் திட்டுறாங்க. சரி, அதை விடு. இப்ப உனக்கு மூச்சு ஒழுங்க விட முடியுதுல்ல? டாக்டர் ஊசி போட்டது வலிக்குதா? என்னால் தானே. ம்ம்.
அப்பா எனக்கு இந்த சம சொல்லி தரீங்களா? டேய் ইরাক வார் நியூஸ் படிச்சிட்டு இருக்கல, மம்மி கிட்ட போய் கேளு போ. அம்மா எனக்கு இந்த சம கொஞ்சம் சொல்லி தரியா? என்ன சத்யா, நீ ஸ்கூல் கிளம்புற நேரத்துல தான் உனக்கு டவுட் எல்லாம் வருமா? ரிக்ஷா வந்துருச்சு பாரு, சீக்கிரமா கிளம்பு. சாப்பிட்டாச்சுல? அப்பா ரிப்போர்ட் கார்டுல சைன் போடணும். ஏன் இத்தனை நாள் தூங்கிட்டு இருந்தியா? சங்கர் அவனை சீக்கிரம் அனுப்புங்க, ரிக்ஷா போயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம தான் கார்ல கொண்டு போய் விடணும். ஏண்டா மறுபடியும் ஏண்டா மேக்ஸ் இவ்வளவு கம்மி? இதுல நான் கையெழுத்து போட மாட்டேன், ஸ்கூல்ல போய் நல்ல டோஸ் வாங்கிக்க போ. நானே சாதா உயிரோடு இருக்கானா இல்லையான்னு படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வேற ஜாக்கிரதையா போங்கடா. ஏன்னா நம்ம மம்மி டாடி மட்டும் வெளியே வந்து தாட்டாவே கமிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நீ வா. தினம் உன்னால ஒரு பிரச்சனை, வர வர வீட்டுல நிம்மதியே இல்ல. ஆபீஸ்ல தான் டென்ஷனா, வீட்லயும் டென்ஷனா? ஆமா சரசோட கண்ணாடி நீ எதுக்காக உடைச்ச? நான் ஒண்ணு வேணும்ட்டே உடைக்கல, தெரியாம தான் உடைச்சேன். இல்லம்மா வேணும்னு தான் உடைச்சான். இதே மாதிரிதான் போன வாரம் கிரிக்கெட் விளையாடி எதிர் வீட்டு ஜன்னல கூட உடைச்சிட்டான். நான் தான் உங்ககிட்ட சொல்ல வேணாமேன்னு மறைச்சிட்டேன். ஏண்டா எங்கிருந்தா உனக்கு இந்த மொட்டை தான் வந்து? உன்னால இவனும் கெட்டு போயிடுவான். உன் மூஞ்சி பார்க்கவே எங்களுக்கு பிடிக்கல. ராஸ்கல் ஒழுங்கா படிதானா டெய்லி ஏதாவது விஷமம் பண்றது? நீ இதே மாதிரி பண்ணிட்டு இருந்த அப்புறம் உன் ஹாஸ்டல்ல தான் சேர்ப்போம். சத்யா சாரி. என்ன சாரி, யூஸ்லெஸ் ஃபெலோ. ஏய் லதா, இவன் இன்னும் இந்த வீட்டுல இருந்தானா கண்டிப்பா இவனும் கெட்டு போயிடுவா, எனக்கும் பிபி ஏறிடும். நீ அந்த குச்சப்பட ஹாஸ்டல் போன் பண்ணி அவன் அங்க சேர்த்தத கன்ஃபார்ம் பண்ணிடு. ஏண்டா இப்படி பண்ற? உன்னால அப்ப எப்படி டென்ஷன் ஆறா பாரு. சத்யா ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல யார் கையெழுத்து போட்டது? டாடி தான் மிஸ். டாடி தானா? போன் பண்ணி கேட்கவா? சாரி மிஸ், மார்க் கர்ச்சில வாங்கிட்ட, அப்பா திட்டினாரு, அதனால்தான் நானே சைன் போட்டேன். போன வாரம் 8th ஸ்டாண்டர்ட்ல படிக்கிற டேவிட நீ தானே அடிச்ச? அவன் என் தம்பியை கிண்டல் பண்ணா மிஸ், அதனால தான் அடிச்சேன். ஹலோ மிஸ்டர் சங்கர், நான் உங்க சன் சத்யாவோட ஸ்கூல் பிரின்சிபல் பேசுறேன். மார்னிங் மிஸ்டர் சங்கர், உங்களுக்கே தெரியும் இந்த ஸ்கூலுக்கு டிசிப்ளின் எவ்வளவு முக்கியம்னு. உங்க சன் சத்யாவை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருது. நீங்க நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்ன ஸ்கூல்ல வந்து மீட் பண்ணுங்களேன். ஓகே, யூ மே கோ டு தி கிளாஸ். அண்ணா வீட்டுக்கு போலாமா? உனக்கு நான் வேணுமா, அம்மா அப்பா வேணுமா? நீ தான் வேணும். இல்ல கிடைக்கல, தேடிட்டு இருக்கேன். விசாரிச்சேன் ஆனா அவங்களுக்கு தெரியலங்கிறாங்க. இல்ல கண்டுபிடிச்சிருவோம். ஹலோ யாரு? ஓகே இல்ல தீபா, தெரியல. நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் பேசுறேன். ஏய் அழாதப்பா,
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். எப்படியும் நைட்டுக்குள்ள கண்டுபிடிச்சிருவாங்க. எல்லாம் உன்னாலதான். அவங்க நல்லபடியா பாத்துக்கிட்டு உன்ன வேலைக்கு வச்சிருக்கோம். அதோட என்ன சுப்ப பார்த்தாலும் ஏதோ பிரச்சனை சொல்லிட்டு இருப்பா. நீ தான் அந்த குழந்தைகளை திட்டே இருப்ப. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்ல சரசு. இல்லம்மா நான் எதுவுமே சொல்லல. இனிமேலும் சொல்ல மாட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ரிஷாகரோட வீடு தெரியுமா? தெரியாதுங்க ஐயா. ஹெட்மிஸ்டர் ஸ்கூல் டீச்சர் போன் நம்பர் ஏதாவது தெரியுமா? என்ன கேட்டா? இதெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்க மாட்டீங்களா? காலையில ஹெட்மிஸ்டர் எனக்கு போன் பண்ணி சத்யா பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு, ஸ்கூலுக்கு வர முடியுமான்னு கேட்டாங்க. ஒருவேளை அது தெரிஞ்சு வீட்டுக்கு வர பயந்து எங்கேயாவது உட்காந்துருப்பானோ? இத பத்தி ஏன் சக்கர கிட்ட முதலே சொல்லல? ஹெட்மிஸ்டர் ஏன் உங்களை வர சொன்னாங்க? ஏன் வர சொன்னாங்க? உன் பயந்தா இப்போ தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பானே. நம்ம பையன் சொல்லுங்க. குழந்தைங்கள யாராவது கடத்திக்கிட்டு போயிருந்தா வாய் மூடி சும்மா இருக்க மாட்டேன். நாங்க இங்க பயந்துகிட்டு இருக்கோம். எஸ் சார். இன்னும் கிடைக்கல. சரி நான் உடனே வரேன். ஆ ஒரு ரவுண்ட் தேடி பார்க்கலாம். லதா நீ இங்கே இரு, நான் நம்ம வரதராஜன் சார் கூட ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். ஆ சங்கர் கடத்துவாங்க. குரு ஐயா, உலகத்துல சார்ஸ்னு ஒரு கொடிய நோய் பரவிட்டு இருக்காமே. தமிழ்நாட்டுல கூட வந்துருச்சுங்க. ஆனா அதுக்கு துளசி பப்பாளி இதெல்லாம் நல்ல மருந்து. தமிழ்நாட்டுல எல்லா வியாதிகளுக்கும் மருந்து இருக்கு தெரியுமோ? கண்ணா ஏன் இங்க தூங்கிட்டு இருக்கீங்க? வழி தவறி வந்துட்டீங்களாப்பா? அப்ப வீட்டுல கோச்சுக்கிட்டு வந்துட்டீங்களா? சரி சரி பரவாயில்ல, வாங்க போலாம். நீங்க புள்ள பிடிக்க வரா? ஆமா ஆமா எழுந்துருங்க போலாம், குழந்தைங்களுக்கு பசிக்குமே. வாங்க வாங்க. குரு இவங்களுக்கு முகம் கழுவி சாப்பிடுறதுக்கு ஏதாவது கொடு. சரிங்க போங்க சாப்பிட்டு வாங்க. குழந்தைங்களா சாப்பிட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? அங்கிள் நாங்க இனிமே இங்க தான் இருக்க போறோம். அங்கிள் அப்படியா? என்ன சார் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க கூட சாப்பிட்டா இருக்கீங்க. அப்படியா? விஜய் கண்ணா சத்யா இங்க இருக்கிற குழந்தைங்களை பாத்தீங்களா? அவங்களுக்கு யாருக்குமே அப்பா அம்மா கிடையாது. ஆனா உங்க அப்பா அம்மா உங்களுக்கு எவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களை காணும்னா அவங்க எப்படி தவையா தவிப்பாங்க இல்ல? அது சரி நீங்க ரெண்டு பேரும் ஏன் வீட்டை விட்டு வெளியே வந்தீங்க? மார்க் கம்மியா வாங்கிட்டேன், அப்பா திட்டுவாருன்னு சொல்லி நானே ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டேன். நீங்களே போட்டீங்களா? தப்பாச்சே. ஆமா அவங்களுக்கு சைன் போட நேரமே இல்ல, அம்மாவும் பிஸி அப்பாவும் பிஸி. நீ வந்து கம்ப்யூட்டர் கிளாஸ் மியூசிக் கிளாஸ் டியூஷன் கிளாஸ் அதெல்லாம் போனியான்னு தான் கேக்குறாங்க, வேற எதுவும் பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்பாவும் பிஸி அம்மாவும் பிஸி. அப்ப விஜய் கண்ணா உங்களை யார் பாத்துக்கிறாங்க? அந்த சரஸ் தான். எனக்கு கார்ட்டூன் தான் ரொம்ப பிடிக்கும். அவ எனக்கு பார்க்கவே விட மாட்டா, எப்ப பார்த்தாலும் சீரியலே பாத்துருப்பா. அண்ணா அவ அப்பா அம்மா கிட்ட மாட்டி விட்டுருவா. அடடா
அது சரி சத்யா, இதெல்லாம் நீங்க ஏன் அம்மாட்ட சொல்ல கூடாது? அம்மாவுக்கு ஆபீஸ், பியூட்டி பார்லர், லேடிஸ் கிளப் அதுக்கு தான் நேரம் இருக்கு. வேற எதுக்கும் நேரமே இல்ல. என்ன ஹாஸ்டல் அனுப்பிடுறேன்னு சொல்றாங்க. என் தம்பிக்கு வேற வீசிங் இருக்கு. அவனுக்கு திடீர்னு வீசிங் வந்துச்சுன்னா யார் பாத்துப்பா? அந்த சரிசா பாத்துப்பா? என்னால என் தம்பியை விட்டு இருக்க முடியாது அங்கிள். எப்பவும் நான் கூடதான் இருப்பேன். எல்லாருக்கும் உங்க அம்மா அப்பா ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் இல்லையே அங்கிள். தாத்தா. சீதா. உங்களுக்கும் அப்பா அம்மா இல்லையா? எங்களுக்கும் அப்பா அம்மா இல்ல. நீங்க தான் இந்த குழந்தைகளோட அப்பா அம்மாவா? நல்ல வேலை சார், அவங்க உங்க கையில கிடைச்சாங்க. வேற ஏதாவது நடந்திருந்தா போயிருக்கோம். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். காட் இஸ் கிரேட். ரொம்ப நன்றி ஐயா, நாங்க வரோம். நீங்க குழந்தைங்களை நேசிக்கிற விஷயம் அவங்களுக்கு புரியணும். உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளியை குறைச்சுக்க முயற்சி பண்ணுங்க. எல்லாருக்கும் உங்க அம்மா அப்பா ரொம்ப அஃபெக்ஷனா இருக்காங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் இல்லையே. ஹலோ. எஸ் சார். என்ன சண்டே கிரிக்கெட் மேட்சா? சாரி சார், இனிமேல் எல்லா சண்டையும் குழந்தைகளுக்காக தான். சாரி. Sorry, Daddy. I love you, Mommy.